மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும் என்று மதுவிலக்கை அமலாக்கும் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு சிறப்பு நிதி வழங்க வேண்டும் என்றும் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது ஒழிப்பு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானங்களை முன்மொழிந்து அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் உரையாற்றினார். அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 47 கூறியுள்ளவாறு மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிப்பு செய்து சட்டம் இயற்ற வேண்டுமென இந்திய ஒன்றிய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. தீர்மானம் எண் 2, மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநில அரசுகளுக்கு சிறப்பு நிதி வழங்கிட வேண்டும். தீர்மானம் எண் 2, மாநில அரசுகள் வருவாய் பற்றாக்குறை காரணமாகவே மதுக்கடைகளை திறப்பதாக கூறுகின்றன. குறிப்பாக GST வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்த பின்னரே மாநில அரசுகளின் வருவாய் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக வழங்கப்பட்டு வந்த GST இழப்பீட்டுத் தொகையை 2022 ஆண்டுடன் ஒன்றிய அரசு நிறுத்திவிட்டது. ஆனால் 2023 145,000 கோடி ரூபாய் GST இழப்பீட்டுக்கான செஸ் வரியை ஒன்றிய அரசு வசூலித்து கொண்டது. 2024 நிதியாண்டில் 151,000 கோடி ரூபாயை வசூல் செய்ய திட்டமிட்டுள்ளது. மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தினால் மாநில அரசுகள் கடுமையான நிதி பற்றாக்குறைக்கு ஆளாக நேரிடும். அந்த நிலையை தவிர்ப்பதற்கு தற்போது ஒன்றிய அரசால் வசூலிக்கப்படும் GST இழப்பீட்டு செஸ் வரியை மதுவிலக்கு இழப்பீட்டு செஸ் வரியாக வசூலித்து அத்தொகை முழுவதையும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநிலங்களுக்கு பிரித்தளிக்க இந்திய ஒன்றிய அரசு முன்வர வேண்டுமென இம்மாநாடு வலியுறுத்துகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.